பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மீட்பரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தினாலே இந்த அருமையான காலை பொழுதிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை பொழுதிலே நாம் எப்பொழுதும் போல ஒரு பாடலோடு நம்முடைய தியானத்தை ஆரம்பிக்கலாம். உற்சாகமாக இந்த பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடும் தெரிந்த பாடல், அனைவரும் மகிழ்ச்சியாய் பாடும். ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. தெய்வ மக்களே, ஆண்டவருக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு நல்லவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மகத்துவம் உள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், காருண்யம் நிறைந்தவர். தம்மை தேடி வருகிற மக்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை பொழுதில் ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் நான் வாசித்து காட்டுகிறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறார், அதிகமான ஆசீர்வாதங்கள். அதில் இந்த வசனத்தில் 3 ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தர் தமது ஜனத்திற்கு கொடுக்குற ஆசீர்வாதம், 1 பலன், இன்னொன்று சமாதானம், 3 ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதங்களை இந்த வேதத்தில், இந்த வசனத்தில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்குறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் யாருக்கு வச்சிருக்கிறாருன்னா, தம்முடைய ஜனத்திற்கு தான், அவருடைய பிள்ளைகளுக்கு தான், அவருடைய பிள்ளைகளுக்கு தான். அவருடைய பிள்ளைகள் யாரோ அவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள். நீங்கள் பாருங்கள், அவருடைய பிள்ளைகள் யார் என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் சங்கீதம் 28:9 பார்க்கும்போது, ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய ஜனங்கள். ரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலை, பாவத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, நாம் லாகுரி வஸ்துக்களிலிருந்து, உலகத்தின் காரியங்களிலிருந்து யாரெல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோமோ அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவள் தான் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். 33 சங்கீதம் 33:10 படிக்கும்போது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார். நம்முடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவருடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனே நம்மை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தேடி வந்து அவர் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு நம்மை ரட்சித்து நம்மை தெரிந்து கொண்டாரே. எவ்வளோ நல்ல ஆண்டவர். நீங்கள் சங்கீதக்காரன் 85 சங்கீதத்தில் 2 வசனத்தை படிக்கும்பொழுது, பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் அவருடைய பிள்ளைகள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பாவம் இல்லாதவர், பரிசுத்தர். கர்த்தருக்கு மயமுண்டாகும். இயேசையா 62 நீங்கள் 12 வசனத்தை படிக்கும்பொழுது, அவர் அவருடைய ஜனங்கள் யாருன்னா பரிசுத்தமானவர்களும் மீட்கப்பட்டவர்களும் அவருடைய ஜனங்கள். ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அவர் சொன்னார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் என கேட்ட பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்னார். அப்போ அவருடைய ஜனங்கள் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய ஜனங்கள், மீட்கப்பட்டவர்கள் அவருடைய ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய ஜனங்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவருடைய ஜனங்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய ஜனங்கள். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறார் ஏசாயா 43:21, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், எனக்கென்று இவர்களை ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கிற மக்கள் எந்த சூழ்நிலையிலும், கஷ்டத்தில், நஷ்டத்தில், பாடுகளிலே, நிந்தைகளிலே, அவமானங்களிலே எப்போதும் துதிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் என் ஜனங்கள், என் ஜனங்கள் எப்போதும் என்னை துதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவளுக்கு நான் என்ன தரேன்னா, பலனை தருகிறேன், சமாதானத்தை தருகிறேன், ஆசீர்வாதத்தை தருகிறேன். அருமையான தெய்வ மக்களே, ரட்சிக்கப்பட்ட தெய்வ மக்களே, கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு பலனையும் சமாதானத்தையும் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தையும் தர அவர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வோம், நம்முடைய மீட்பை காத்துக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோம். பாவத்தை விட்டு விலகி எப்போதும் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழ்வோம். எந்த சூழலும் கர்த்தரை துதிப்போம். நிச்சயமாக நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வது நமக்கு கிடைச்ச பாக்கியம். ஸ்தோத்திரம். அவரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். நீங்களும் நானும் இன்றைக்கு பாக்கியமுள்ளவர்கள். ஆகவே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு எல்லா சூழலிலும், வியாதியிலே, சரீரத்திலே, ஆத்மாவிலே, எல்லா இடத்துல உங்களுக்கு பலனை தந்து, உங்களுக்கு நல்ல சமாதானத்தை தந்து, உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பொழுதுக்காக நடி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு பலனையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறீர். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல பலனை தாரும், சமாதானத்தை தாரும், ஆசீர்வாதங்களை தாரும். ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகள் தம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே மன விருப்பங்களை நிறைவேற்றும். இந்த காலை பொழுதிலே என்ன தேவை அவர்களுக்கு இருக்கிறதோ, என்ன சோர்வு இருக்கிறதோ, என்ன காரியங்கள் இருக்கோ, எல்லாவற்றையும் நீ கர்த்தர் விசாரித்து நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நடுவுல பாதத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு மன்றாடி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற கிரியைகளை கூட அழித்து போட்டு தம்முடைய பிள்ளையுடைய தலைகளை உயர்த்தி நாமத்தை மயப்படுத்தும். தாழ்த்துகிறோம். உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவருடைய கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பலனையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து இந்த நாளிலே உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அதிகமாக ஜெபியுங்கள், எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.